ஏன்னா ரத்தச்சந்தனத்தில் உண்டாக்குற ஃபர்னிச்சரு சேரு டேபிளுக்கெல்லாம் வந்து பயங்கரமான மார்க்கெட் வேல்யூமா. அதே மாதிரி நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது, அது சைனீஸ் மெடிசனுக்கு அது யூஸ் ஆகுது. அப்படி நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறதோ அல்லது நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து பவர் ஜென்ரேஷனுக்கோ இது வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக. நேச்சுரலாக உலகத்தில் இந்த 5 மாவட்டங்களில் தான் இருக்குது. நாங்கள் 5% வாங்குகிறோம், வாங்கி ஆந்திரப்பிரதேஷ்க்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ கூட நம்ம 56 கோடி கொடுத்துருக்கோம். இந்த ஆந்திரப்பிரதேஷ வனத்துறை போடுற கிளைம் தான் செல்லும் ஆக்சுவலாக, ஏன்னா அவங்கள்ட்ட தான் நேச்சுரலாக இருக்குது. சார், இன்றைக்கி தினசரி செய்தித்தாள்களில் திறந்தால் வந்து செம்மரம் கடத்தல், செம்மரத்தை வந்து வெட்டிட்டு வந்தாங்க கைதி, இந்த மாதிரியான செய்திகளாக பார்த்துட்ருக்கோம். இதை பார்க்கும்போது வந்து என்னென்னா, காடுகளில் மட்டும்தான் வந்து செம்மரங்களில் வந்து இருக்கா, இல்லை விவசாய நிலங்கள்லையும் நாம் வந்து செம்மரங்களை வளர்க்க முடியுமா, அதுக்கான அனுமதி அரசாங்கம் அனுமதி உண்டா? செம்மரத்தை பொறுத்த முடியலுங்க. நேச்சுரலாக இது வந்து ஒரு எண்டமிக் ஸ்பீசிஸ் நேச்சுரலாக பார்த்திங்கன்னா அந்த ஆந்திரப்பிரதேசில் ஒரு 5 மாவட்டங்களில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கடப்பா, கர்னூல் அப்படிம்பாங்க, ஓங்கோல், நெல்லூர், சித்தூர், இந்த 5 மாவட்டங்களில் தான் நேச்சுரலாக அவைலபிள் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அந்த ஏரியாலே விவசாயிகளும் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அந்த கிளைமேட்டு, அந்த மண், இதெல்லாம் வந்து ரத்தச்சந்தனத்துக்கு சூட்டபுளாக இருக்குது, அதனால் அது நேச்சுரலாக வருது. வெளி மாவட்டங்களில் அல்லது வெளி மாநிலங்களில் இது ரத்தச்சந்தனம் வளர்க்க முடியுமா அப்படின்னா வளர்க்கலாம். அதுக்குள்ளே ரிசர்ச் ஒர்க் நிறையா நடந்துட்டுருக்கு. நாங்களே தேசிய பல்லுயிர் ஆணையமே நிறையா ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜென்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, ஐ.எஃப், அவங்க மூலிமா ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். அவங்க வந்து தமிழ்நாட்டில் இதை வந்து இந்த ரத்தச்சந்தனத்தை வந்து நம்ம வந்து நேச்சுரலாக எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிமிலர் கிளைமேட், சிமிலர் சாயில் இருந்ததுன்னா நம்ம வளர்க்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை, விவசாயிகள் வளர்க்கலாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் சாண்டல்வுட் மாதிரி, அதாவது சந்தனம் மாதிரி, ரத்தச்சந்தனமும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீசிஸ். சைட்டிஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க, சைட்டிஸ், சிஐடிஎஸ், அதுலேயே இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பாதுகாப்பு பட்ட ஒரு இனம். இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்க முடியாது. இது வந்து மோனோபோலி மாதிரி ஒன்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் விற்க முடியும். சந்தனமாக இருந்தாலும் ரத்தச்சந்தனமாக இருந்தாலும் ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம போய் கடையில் போய் மற்ற தேக்கோ சந்த ரோஸ் வுடோ அல்லது மாகனியோ வாங்குற மாதிரி வாங்க முடியாது. இது வந்து பாதுகாப்புடைய ஒரு இது. ஏன்னா ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் வளராது, எல்லா இடத்துலையும் வளராது. இது வந்து ஒரு ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் டு அ பர்டிகுலர் ஏரியா, ஒரு பர்டிகுலர் கிளைமேட்டு சாயிலில் மாத்திரம்தான் இது வளருது. அதனால் இது வந்து ஹைலி ரெஸ்ட்ரிக்டடு. அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்லோ குரோவிங் வேறு. பட்டுன்னு இப்போ நம்ம நட்டு அடுத்த 20-30 வருஷத்தில் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து 100, 120, 150 வருஷங்கள் எடுக்கும் இது வந்து அந்தளவுக்கு ஒரு மெச்சூர் ஆகி வரத்துக்கு. அதனால் ஒன்று ஸ்லோவாக வளருது, இன்னொன்று வந்து இப்போ சந்தனத்தை பார்த்திங்கன்னா ஒட்டுணி, இது ஒட்டுணி கிடையாது, இது வளரும். ரெண்டாவது ஒரு பர்டிகுலர் கிளைமேட்டு, பர்டிகுலர் சாயிலில் தான், மண்ணில் தான் வளருது. அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இதனால் நம்ம விவசாயிகள் வளர்க்க முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, வளர்க்கலாம். ஒன்லி திங், அதை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள வனத்துறை அதிகாரிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மாதிரி அவங்க ப்ரொசீஜர்ஸ் அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணணுன்னு, அது பிரகாரம் அவங்க பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் வந்து, இந்த ஆந்திர அரசு வந்து இந்தியாவில் வந்து எங்கே செம்மரம் இருந்தாலும் அது வந்து ஆந்திர அரசுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். இது பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ ரத்தச்சந்தனத்தை பொறுத்த முடியலங்க, இதுக்கு டிமாண்டு மெயின்லி அப்ராடு தான். நம்ம நாடங்காட்டிலும் இப்போ சைனா, சிங்கப்பூர், மலேசியா, இங்கே தான் இதுக்கு டிமாண்ட் அதிகம். என்ன தாண்டா இவங்க பண்ணுறானுங்க, இந்த மரத்தை வச்சு என்ன தான் பண்ண, முன்னாடி வந்து இது வந்து நியூக்ளியர் ரியாக்டருக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இது வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க, நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறதோ அல்லது நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து பவர் ஜென்ரேஷனுக்கோ இது வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம இங்கேருந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து
ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு வந்தாங்க. பட் அங்கே வந்து பலவிதமான யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா ரத்தச்சந்தனத்தில் உண்டாக்குற ஃபர்னிச்சர் சேரு டேபிளுக்கெலாம் வந்து பயங்கரமான மார்க்கெட் வேல்யூமா சைனா அந்த மாதிரி ஏரியாலாம். அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அது சைனீஸ் மெடிசனுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக உலகத்தில் இந்த அஞ்சு மாவட்டங்களில் தான் இருக்குது. நான் சொன்ன அந்த அஞ்சு மாவட்டங்களில் தான் கடப்பா, கர்னூல், சித்தூர், நெல்லூர், பிரகாசம், ஓங்கோல், இந்த அஞ்சு மாவட்டங்களில் தான் நேச்சுரலாகவே இருக்குது. அதுவும் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது மெயினாக. 95% ஃபாரஸ்ட் தான். இந்த 5% அங்கங்கே விவசாய பூமியிலையும் நேச்சுரலாக இருக்குது. அப்போ அந்த பட்டா போட்டோ கொடுத்த பூமியில் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து இப்போ என்னென்னா இது நிறைய ஸ்மக்லிங்கும் நடக்குது, கடத்தல் நடக்குது. இது அதாவது ப்ராப்பராக ஆக்ஷனில் எடுக்காமல் இப்போ சந்தன மரம் வெளியே போகணுன்னாலும் தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு ஆணையத்தோட அப்ரூவல் வேணும். நாங்கள் 5% வாங்குகிறோம், வாங்கி ஆந்திரப்பிரதேசுக்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ கூட நம்ம 56 கோடி கொடுத்துருக்கோம். இது வந்து அங்கே உள்ள கிராமங்களோட வளர்ச்சிக்கு 56 கோடியும், அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். இந்த 56 கோடியில் ஒரு 32 கோடி ரூபா ஆந்திரப்பிரதேஷ் வனத்துறை கொடுத்துருக்கோம் அதை ரத்தச்சந்தன காடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக. இப்போ தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே ரத்தச்சந்தனம் இருக்குது. பட் என்னென்னா இது வந்து கடத்தல் மூலமா பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து போலீஸ் பிடிப்பாங்க, அல்லது வனத்துறை பிடிப்பாங்க, அல்லது ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் பிடிப்பாங்க, கஸ்டம்ஸ். இவங்க பிடிச்சாங்கன்னா கிளைம் இருக்கணும், யாராவது போய் கிளைம் பண்ணும். இல்லை என்னோட விவசாய பூமியிலேருந்தான் இது போச்சு அப்படின்னு கிளைமே இல்லைன்னா இட் மீன்ஸ் தட் அது வந்து ஃபாரஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஆந்திரப்பிரதேசம் அந்த அஞ்சு மாவட்டத்தில் உள்ள அந்த வனத்துலேருந்து கடத்திட்டு வந்திருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ தேர் தான். அதான் என்னோட ஒப்பீனியனும் வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதர்வைஸ் ஒரு கிளைம் இருக்கணும். தமிழ்நாடு வனத்துறையோ அல்லது தமிழ்நாட்டில் ஒரு விவசாயமோ அல்லது ஒரு கிராமமோ, இல்லைப்பா இது நீங்கள் பிடிச்ச ரத்த சந்தனமோ அல்லது சந்தனமோ எங்கள் ஊர்லேருந்தான்ப்பா போயிருக்கு, எங்கள் கிராமம் தான், இந்த கிராமத்துலேருந்து இந்த ஏரியாவிலேருந்து தான் போயிருக்கு அப்படின்னு ஒரு கிளைம் இருந்ததுன்னா அவங்களுக்கு சொந்தமாகும். கிளைமே இல்லை அப்படின்னா நேச்சுரலாக அது வந்து, ஏன்னா அவன் வந்து ஆக்ஷன் வழியாக வரல, அவன் வந்து சட்ட பிரகாரம் வராமல் அவன் வந்து கடத்தலில் ஈடுபட்டதுனால இது வந்து ஆந்திரப்பிரதேச வனத்துறை போடுற கிளைம் தான் செல்லும் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்கள்ட்ட தான் நேச்சுரலாக இருக்குது, உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆக இப்போது செம்மரம் நம்முடைய தான் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணால் அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். செம்மரம் மாத்திரம் இல்லை, எந்த மரமாக இருந்தாலும், அதாவது ஒரு மரம் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது வனத்துறையோட அப்ரூவல் பர்மிஷன் இல்லாமல் அதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அது வந்து சட்டப்பிரகாரம் அது குற்றம். அதை வந்து கஸ்டம்ஸோ அல்லது போலீஸோ அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதை பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வனத்துறையை தான் சேரும். இந்த கேஸில் வந்து இது வந்து நேச்சுரலாக ஃபாரஸ்ட்டில் வந்து அவைலபிள் வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் ரத்தச்சந்தனம், அதனால் அவங்க தான் கிளைம் பண்ணுவாங்க, நேச்சுரலே அங்கே தான் போகும். அவங்க வந்து அதை வந்து ஆந்திரப்பிரதேஷ ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக வருஷத்துக்கு 1-2 வாட்டி அவங்க வந்து பல்க் ஆக்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ நேரடியாக இப்போது நான் என்னுடைய நிலத்தில் வந்து செம்மரம் வச்சுருக்கேன் அப்புடின்னா இந்த மரத்தை வந்து ஒரு 25 இல்லை 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இதை வந்து நானே வெட்டி விற்க முடியாது, நேரடியாக ஏதாவது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்க முடியாது, கவர்மெண்ட் மூலமாக தான் நம்ம போய். அது வந்துங்க ஒரு ஒரு மாநிலமும் அவங்க வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு என்வைரன்மெண்ட்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, அந்தந்த ஸ்டேட்டு அவங்க சட்ட பிரகாரம் அந்தந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இயங்கும். ஆந்திரப்பிரதேஷ் ரத்த சந்தனத்தை பற்றி பேசணுன்னா அந்த மக்கள் வந்து அங்கே நிறைய லோக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்டே கொடுக்குறாங்க. ஒன்லி திங் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷனோடு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து சைனாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சைனாவோ சிங்கப்பூரோ கொண்டு போகும்போது இங்கே எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் அப்ரூவலுக்கு வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் பார்ப்போம் எங்கேருந்து வந்திருக்கு, இது விவசாய பூமியிலேருந்தா, ஏன்னா நம்ம பெனிஃபிட் அந்த கிராமத்துக்கு போகணும். அவன் 5% தரான், ஆக்ஷன் ப்ரைஸில் 5% இங்கே கொடுப்பான், அந்த 5% அந்த பயோடைவர்சிட்டி போர்டு வழியாக அந்த பயோடைவர்சிட்டி கமிட்டிகளுக்கு போயிடும். ஸோ இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, எத்தனை கிராமங்கள்லேருந்து வந்திருக்கு, எத்தனை விவசாயிகள்கிட்டேருந்து வந்திருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது சர்டிஃபிகேட் ஆரிஜின் நம்ம கேட்போம்,
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. அவன் சொல்லுவான், எஸ் இந்த 100 டன்னு அல்லது 1000 டன் வந்து விவசாய பூமியிலேருந்து வந்திருக்கு, இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த விவசாய கிராமங்களுக்கு நாங்கள் வந்து இந்த பெனிஃபிட் ஷேரிங்கை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த பல்லுயிர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். தேசிய பல்லுயிர் பரவல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, இதனுடைய அதிகாரங்கள் என்ன சார்? இப்போ தேசிய பல்லுயிர் பறவியல் ஆணையம் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் சென்னையில் 2003 செயல்பட்டு வருது. இது வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், பல்லுயிர் பறவியல் சட்டம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க 2002. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா வந்து ஐக்கிய நாட்டு சபை இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து 1992 ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் பண்ணி அதில் இப்போ வந்து 196 நாடுகள் அது அந்த கூட்டமைப்பில் அங்கங்களாக இருக்கிறாங்க, மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ அந்த கூட்டமைப்பில் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்கவுங்களோட பயோடைவர்சிட்டி பல்லுயிர்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வரணும், அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த பல்லுயிருக்குள்ள எல்லா அதை பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து உரிமை கொண்டாடுறதுக்கும் உள்ள எல்லா உரிமையும் அந்தந்த நாட்டுக்கு உண்டு அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதன்படி இந்தியா பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து 2002 இந்த ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் கீழே என்னென்னா, இப்போ நேஷ்னல் லெவலில் அதாவது தேசிய லெவலில் ஒரு நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, அதான் பல்லுயிர் பறவியல் ஆணையம் சென்னையில் செயல்பட்டு வருது. அது இல்லாமல் ஒரு ஒரு மாநிலங்களுக்குலேயும் பார்த்திங்கன்னா மாநிலங்கள் அளவில் பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருகிறது. அதேமாதிரி ஒரு ஒரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அதாவது பல்லுயிர் பாதுகாப்பு குழுக்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், அதாவது இலைகள் தலைகள் எல்லா உயிரினம் உள்ள எல்லா ஸ்பீசிஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதை வந்து இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இப்போ ஆயுஷ் கம்பெனிஸோ அல்லது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸு, அதே மாதிரி காஸ்மெட்டிக் கம்பெனிஸு, அவங்க வந்து வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் உண்டாக்குறதுக்காக அவங்க வந்து எய்தர் அந்த கிராமங்களுக்கு போயோ அல்லது நடுவில் மிடில்மேன் இருக்கிறாங்களே ட்ரேடர்ஸு வியாபாரிகள், அவங்க வழியாகவோ இந்த பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் அவங்க வந்து எடுத்து அவங்க வேறு வேறு பொருட்கள் உண்டாக்கி அவங்க வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பட் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் இந்த உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறது வந்து கிராமத்தில் வாழ்கிற மக்களும் அதே மாதிரி வனங்களில் உள்ள ஆதிவாசி மக்களும் தான் இந்த உயிரினங்களை பாதுகாத்து வராங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனிஸ்னால ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் போய் அடையணும். அப்படி ஒரு பெனிஃபிட் அங்கே போய் சேரும்போது அந்த மக்களுக்கு வந்து ஓகே, இந்த ஸ்பீசிஸ் இந்த உயிரினத்தினால எனக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்குது, அதாவது நான் விற்கும்போது எனக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் கம்பெனிஸ் வந்து அதை வந்து அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்றாங்க, ஏபிஎஸ். அதாவது அந்த கம்பெனிஸ் லாபம் உண்டாக்கும்போது அதில் ஒரு 0.5%, அதாவது 0.5% ப்ராஃபிட்டை வந்து அந்தந்த கிராம மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதான் அந்த சட்டம் சொல்லுது. அப்போ அந்த மக்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆடடு இன்சென்டிவ், ஒரு போனஸ் மாதிரி கிடைக்கும் போது அந்த உயிரினத்தை வந்து பாதுகாப்பாங்க, அதாவது அதை வந்து அழியாமல் பார்த்துப்பாங்க, அதான் அந்த சட்டம் சொல்லுது. ஸோ அந்த சட்டத்தோட குறிக்கோள்னு பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன், அதாவது எல்லா உயிரினத்தையும் பாதுகாக்கணும், சஸ்டெயினபிள் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது பாதுகாக்கிறது மாத்திரம் பத்தாது ஒரு உயிரினத்தை வந்து கண்டினியூஸாக அவைலபிளாக ஆக்கிறதுக்கு ஒரு எல்லா எஃபர்ட்டும் எடுக்கணும், எல்லா முயற்சியும் எடுக்கணும்.